வீட்டிலிருந்தபடியே செய்யும் வேலை வாய்ப்பு. இந்த ஜாப் பத்தின ஃபுல் டீடைல்ஸும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க இதுவரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இது எந்த வகையான வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருந்துட்டு பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி பண்ணி பேக்கிங் பண்ணி அவங்களுக்கே அனுப்பணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பொட்டேட்டோவை நல்லா கழுவி அது தோல் உரிக்கணும். இதை நீங்கள் மேனுவலாகவும் பண்ணலாம், இல்லைனா மிஷின்லையும் பண்ணிக்கலாம். அது என்ன மிஷின்னு பார்த்தீங்கன்னா, பீலிங் மிஷின். நீங்கள் ஜஸ்ட் பொட்டேட்டோவை அப்படியே அந்த மிஷினில் போட்டால் போதும், அதுவே உங்களுக்கு வாஷ் பண்ணி தோலை வந்து உரிச்சு கொடுத்துரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கம்பெனியில் இருந்தே மிஷின் நீங்கள் வாங்கிக்கலாம், ஆர் அப்படி இல்லைனா நீங்கள் மேனுவலாகவே அந்த பொட்டேட்டோவோட தோலை வந்து உரிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, தோல் உரிக்கப்பட்ட பொட்டேட்டோவை அந்த பொட்டேட்டோ சிப்ஸோட ஷேப்பில் நீங்கள் சீவணும். இதுக்கும் தனியாக மிஷின் இருக்குது. அது என்ன மிஷின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ ஸ்லைசிங் மிஷின். இந்த மிஷினில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த சிப்ஸுக்கான ஷேப்பில் ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துரும். அந்த மிஷினே நமக்கு கட் பண்ணி கொடுத்துரும். பொட்டேட்டோ சிப்ஸ்லே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷேப்பான சிப்ஸ் இருக்குது. அதாவது ஒன்று வந்து ரவுண்ட் அண்ட் ஓவல் ஷேப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா குச்சி மாதிரியான ஷேப். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான பிளேட் இருக்கும். ஒன்று வந்து ரவுண்ட் ஷேப்கான பிளேட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா குச்சி மாதிரியான பிளேட். ரவுண்ட் ஷேப்பான பொட்டேட்டோ சிப்ஸ் தனித்தனியாக, குச்சி ஷேப்பான பொட்டேட்டோ சிப்ஸ் தனித்தனியாக நீங்கள் ரெடி பண்ணணும். இப்போது குச்சி ஷேப் பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி ரெடி பண்ணணும்னா, இந்த மிஷினோட டாப்பை கழட்டிட்டு அந்த பிளேடை கழட்டிட்டு குச்சி சிப்ஸுக்கான பிளேடை நீங்கள் மாட்டணும். மாட்டிட்டு மறுபடியும் பொட்டேட்டோ போட்டிங்கன்னா குச்சி ஷேப்லேயே கிடச்சிரும். இது ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். வெறும் ஸ்க்ரூ மட்டும்தான் இருக்கும். அந்த ஸ்க்ரூவை நீங்கள் கழட்டி அந்த பிளேடை நீங்கள் மாற்றி வைக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த வித சிரமமும் கஷ்டமும் இல்லாமல் ஆப்ரேட் பண்ணலாம். இதுக்கு எந்த விதமான ஸ்கில்லும் தேவை கிடையாது. குச்சி ஷேப் பிளேடை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா, பொட்டேட்டோவை நீங்கள் அந்த மிஷினில் வச்சிங்கன்னா குச்சி ஷேப் சிப்ஸ் வந்து ரெடி ஆயிரும். பெர் ஹவருக்கே பார்த்தீங்கன்னா 50 கிலோகிராம் வரைக்கும் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த பொட்டேட்டோ சிப்ஸை ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணதுக்கப்புறமா அதை நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இதுக்கான மிஷினும் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஃப்ரையிங் மிஷின். இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது புகையோ ஸ்மோக்கோ எதுவும் வராது, ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பொட்டேட்டோ சிப்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அதில் வந்து ஃப்ளேவர் சேர்க்கணும், அதாவது மசாலா ஃப்ளேவர் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பேக்கிங் பண்ணணும். இந்த சிப்ஸை வந்து பேக்கிங் பண்ணணும். பேக்கிங் பண்ணுறதுக்கு மேனுவல் ஹீட் சீலிங் மிஷினும் கொடுப்பாங்க. கம்பெனியிலிருந்தே இந்த மிஷினை நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் பேக்கிங் கவரில் கம்பெனியோட லேபலும் கொடுப்பாங்க. அவங்களோட பிராண்ட் நேமை நீங்கள் அந்த கவரில் பிரிண்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 200 கேஜியிலேருந்து 500 கேஜி வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணலாம். இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா, மாதம் 32,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். இந்த வேலைக்கு சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா, கம்பெனியோட அட்ரஸ் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸில் நீங்கள் டைரெக்டாக கம்பெனியை போய் பார்க்கணும். அவங்க உங்களுக்கு ஜாப் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்பெனியோட அட்ரஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.